ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோன் சொலாரம் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் பயங்கரமான வீக்லி டாஸ்க்கை பார்த்து செம்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறத விட செம்மையாக டென்ஷன் ஆகி பிபியில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்க தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான சண்டைகள் சச்சரவுகளும் போச்சு இப்போ என்னென்னா கூடவே வந்து இந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வேறு கொடுத்துருந்தாங்க என்னென்னா பூட்டு போடுறது அதில் அமதமான வெறித்தனமாக காட்டு முராடித்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணார் ஒரு சில பேர் பயங்கரமாக பண்ணாங்க தனலக்ஷ்மெலாம் பயங்கரமாக பண்ணாங்க ஒரு சில பேர் மூச்சு வாங்க என்னென்னமோ பண்ணி சாதிக்கணும்னு நினச்சாங்க பட் முடியாமலாம் போச்சு நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு ஈஸியாக போச்சு ஒரு சில பேருக்கு வந்துட்டு கஷ்டமாக போச்சு இதில் ஜனனி என்ன பண்ணாங்கன்னா ஒரு புது யுக்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா ஜனன்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன ஈஸியாக வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிறவங்கள கவுத்துருவாங்க இமோஷனல்லாம் ப்ளாக்மெயில் பண்ணி அந்த மாதிரி நேற்று என்ன பண்ணாங்கன்னா ராம் வந்து பாவம் பாத்ரூம் போய்ட்டு வெளியே வந்த போய் இந்த அம்மா என்ன பண்ணாங்க அங்கேயே இருந்தாங்க மற்றவங்க ஓடி போய் கஷ்டப்பட்டு பிடிக்கிறத விட இவனுக்கு குத்திடுவோம் ஏன்னா நாமினேஷன்லேயும் அப்படி தான் பண்ணாங்க இப்பயும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதைத்தான் ஆல்ரெடி வந்து கமலஹாசன் சொன்னார் பட் இருந்தாலும் திரும்ப மாட்டாங்க வச்சுக்கோங்க அப்போ போயிட்டு பண்ணும்போது ராம் வந்து நல்லா டஃப் கொடுக்குறாரு ஓடுறப்பில் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்கு போயிடுறாங்க போயிட்டு அங்கே நிற்கும் போது விக்ரமன் வராரு அப்போ விக்ரமனையும் ஜனனியும் ஒரே டைமில் பார்த்தா இவர் என்ன பண்ணுறாரு சரி கிட்ட நம்ம நல்லா ஃபைட் பண்ணுவோம் அதனால் ஜனனியை வந்துட்டு பூட்டு போட சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஏமா நீ வந்து பூட்டு போ நான் வந்து கிட்ட மோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்ட மோதிக்கிட்டுருக்கப்பல விக்ரமன் இவர் ஒரு இருக்காரு சரி அப்போ வந்துட்டு ஜனனி போடுறதுக்கு அப்புறமா விக்ரமனு பூட்டு போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா எல்லாத்துக்கும் சரியான ஆப்போ வைக்கிறார் விக்ரமன் ஏன்னா ஜனனிக்கு ஹெல்ப் பண்ணுறாப்பில் அம்மா பூட்டு போட்டியாமா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்படின்ன ராமுக்கு சரியான டென்ஷன் என்னங்க பண்ணுறீங்க நீங்கள் என்கிட்ட மோதிரிங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சரின்னு சொல்லிட்டு பூட்டு போட சொன்னால் நீங்கள் வந்து என்னென்னா இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறீங்க சரி அங்கே தான் நிற்கிறாங்க ஜனனி அவங்களுக்கு பூட்டு போடுங்க அப்படின்னா அவரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்லைங்க அங்கே பாருங்கள் ரெண்டு பூட்டுமே இல்லாமல் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு பூட்டு போடுங்கன்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவருக்கு சரியான கவுண்டு இன்னையாவது பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இது ஒன்று முடிஞ்சதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இவர் வந்து பூட்டு போகிறதுக்காக அந்த பக்கம் தனலட்சுமியும் மணியும் ரொம்ப விரட்டு விரட்டு விரட்டுனா அவங்க போய் தண்ணிக்குள்ளே போய் உக்காந்துட்டாங்க சரி இது வேலைக்காகாத சொல்லிவிட்டு விக்ரம் ஒரு சாதூரியமான விஷயத்த கையாளுட்றாப்பில் ஏன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டா மைக்கு வந்துட்டு ரிப்பேர் ஆகிடின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சிந்தனை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா மைக்கு கலட்டுறதுக்கு பதில் பெல்ட்டு கழட்டி அங்கே ஃபஸ்ட் ஸ்டாப்பில் சரி உள்ளே போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு உள்ளே போன நேரத்தில் இந்த ஜனன் என்ன பண்ணாங்க இப்படி இப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ரச்சிதா அட்டாக் பண்ணாங்க ரச்சிதா கிட்ட முடியல சரி பேசாமல் இங்கே ஒரு பெல்ட் இருக்குது இந்த பெல்ட்டில் போட்டுருன்னு சொல்லிட்டு டப்பான அந்த பெல்ட்டில் வந்துட்டு ஓகே மாட்டுறாங்க கடைசியில் பார்த்தா ஒரே ஷாக்கு ஜனனிக்கு அது விக்ரமனோட பெல்ட்டு விக்ரமனுக்கு ஷாக்கு எல்லாருமே சிரிக்கிறாங்க இதுக்கு தான் ஜனனிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா உங்களுக்கு சரியான ஆப்பு வச்சாங்களா அப்படின்ற மாதிரி அவரும் வேற இதுக்கப்புறம் ஃபேவரஸு நான் பண்ணக்கூடாதா இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா உனக்கு போய் பாவம் பார்த்தேன் பார் அப்படின்ற மாதிரி எதுக்கு முதல் நீங்கள் பாவம் பார்க்குறீங்க கமல் சார்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க இண்டிவிஜுவலா நான் கேம் பிளேயர்றேன் அப்படி தானே சொல்லியிருந்தீங்க இப்போ எதுக்கு வந்துட்டு ராம் கிட்ட வந்துட்டு ஜனனி பூட்டு போகிறதுக்கு நீங்கள் பிடிக்கிறீங்க யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி வந்து பிடிச்சி யாராவது பூட்டு போட்டாங்களா நீங்கள் மட்டும் அந்த தவறையாக செய்கிறீங்க அப்படின்றது நம்மளோட கருத்து பட் இதுக்கும் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கருத்து தெரிவிப்பாங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் விக்ரமனோட இந்த கேம் பிடிச்சிருக்கா லக்ஸரி பட்ஜெட் இந்த வாரத்தில் நடந்ததில் இந்த மாதிரி ஒரு கேம் நடந்ததே கிடையாது ஒருத்தரை பிடிச்சிட்டு இன்னொருத்தங்க போய் பூட்டு போகிறது எங்கே போய் சொல்கிறது உங்களோட கருத்துக்கு மறக்காம கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுற அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வரைக்கும் பாய் நண்பர்களே